இந்த உலகமே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமையில இருக்கு. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. ரோபோட் வந்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க அப்பாவை ஃபர்ஸ்ட் சாவடிச்சிருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு தெரியுமா? நம்ம மனித இனம்தான். சிட்டிக்கு நடுவில் இருக்கிற இந்த பில்டிங்கில் தான் இவ்வளவு பிரச்சனையும் ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆக்சுவலி இந்த பில்டிங்ஸில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நாம் யூஸ் பண்ணுற செல்ஃபோன்ஸ் மாதிரியே இந்த மாதிரி ஏஐ டிவைஸ், சின்ன சின்ன ஏஐ டிவைஸை அந்த கம்பெனி உருவாக்கி அதை மக்களுக்கு சேல்ஸ் பண்ணி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே அதே கம்பெனி உருவாக்கி மக்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா, மக்களோட வேலையை ஈஸியாக முடிச்சுக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ரோபோட்ஸ் இந்த டிவைஸ் எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க. இது எல்லாத்தையுமே அங்கே வேலை பார்க்குறவங்க கோடிங் மூலியமாக அந்த ஏஐயை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோடிங்கை வந்து அங்கே வேலை செய்கிற யாராலையுமே அந்தளவுக்கு கண்டுபிடிக்கவே முடியல. இதை வச்சு ஏஐயை ஆக்டிவேட் பண்ண முடியல. ஆக்சுவலி இதுவரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் ஏஐ, இதுதான் மெயின் ஏஐ டிவைஸ். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் அங்கே எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால ஸ்பெஷலான ஒரு கோடிங்கில் கை தேர்ந்த ஒரு நபரை அவங்க வேலைக்கு எடுத்திருக்காங்க. இவர் தான் இந்த கதையோட ஹீரோ. இவரோட பேரு ஜாக். இவர் நல்லா கோடிங் பண்ணுவார் அப்படின்றதுனால தான் அவங்க வந்து இவரை வேலைக்கு எடுத்து அந்த ஏஐ டிவைஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இவரை கூப்பிட்ருக்காங்க. ஸோ இவர் வந்து புதுசாக வேலைக்கு வரனால இவருக்கு அந்த கம்பெனியில் என்னென்னலாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தெரியாதுல்ல. ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மேனேஜரோட ரூமுக்கு போய் என்ன என்ன வேலை செய்யணும் அப்படின்றத பற்றி கேட்டுட்டு இவர் தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மேனேஜர் இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இப்ப தம்பி நீங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணுவன்னு சொல்லி தான் இந்த வேலைக்கு எடுத்துருக்கோம். சோ நீ சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சிரு. அப்போதான் இந்த ஏஐ டிவைஸை வச்சு மற்ற டிவைசஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி நம்ம மக்களுக்கு சேல்ஸ் பண்ண முடியும், சரியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதனால இவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப சீக்கிரமா முடிக்கணும், நம்ம டேலண்டை காமிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு அந்த கம்பெனியில. 6 மாதம் ஆகியும் அந்த ஏஐயை ஆக்டிவேட் பண்ண முடியாதனால ரொம்ப கோவப்படுறாரு அந்த மேனேஜர். ஸோ இதனால நம்ம ஜாக் என்ன பண்ணுறாருன்னா, அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வந்து அங்கேயே தங்கி அந்த கோடிங்கை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் பயங்கரமான இடியோட சேர்ந்த மழை பெஞ்சிகிட்டு இருக்கு. 95% வந்து அந்த கோடிங் எல்லாம் முடித்து அந்த ஏஐயை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும்போது நம்ம ஜாக்குக்கு திடீர்னு தண்ணி தாகம் எடுத்துருச்சு. சரி தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போறாரு. குடிச்சு முடிச்சுட்டு அந்த ஏஐ டிவைஸை திரும்பி பார்க்கறாரு. அப்போ அந்த டிவைஸில் ஒரு பட்டன் ஒன்று இருந்துச்சு. அந்த பட்டனை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் நின்று ஆக்டிவேட் பண்ண போறாரு. அப்போ நம்மன ஒரு இடி, பயங்கரமான ஒரு இடி வந்து அவர் மேலேயும் அந்த ஏஐ டிவைஸ் மேலே விழுந்து ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டுருச்சு. அந்த இடத்துலயே நம்ம ஹீரோ சதறி போய் விழுந்துட்டாரு. அப்படி விழுந்த உடனேயுமே அந்த ஏஐ டிவைஸை லைட்டாக கண்ணை திறந்து அப்படி பார்த்தாரு. கண்ணை திறந்து பார்த்த ஜாக்கு பயங்கரமான ஷாக் ஆயிட்டாரு. அப்படி என்னத்தை தான் அவரு அந்த இடத்துல பார்த்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா?